ஏலியன் ஸ்டாலின் நமக்கு ஞாபகம் வருது ஸ்பேஸ்ஷிப் அண்டு இந்த ஒரு சூப்பர் ஹியூமன் இமேஜஸ் தான். பட் ஜென்ரல் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ்ன்றது வேற கிரகத்தில் எந்த ஒரு சின்ன ஒரு செடி இருந்தாலும் உயிரோட அதுவும் வந்து ஏலியன்ஸ் தான். ஏலியன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கான்ஸ்பிரசியான தேரி. கான்ஸ்பிரசியான தேரினா இந்த ஒரு தேரிக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்காது. அதே போல் இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கலாம்னு சொல்லப்படுறது தான் வந்து கான்ஸ்பிரசி தேரி. ஏலியன் பற்றி நம்ம பேசணும்ல, கண்டிப்பாக ஒருத்தர் நம்ம பார்த்தே ஆகணும். அவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அண்டு பாப்புலரான காஸ்மாலஜிஸ்ட். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி ப்ராபபிளி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏலியன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிருக்காரு. அவர் சொன்ன ஏலியன் பற்றி மூணு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க வரோம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, வேற கிரக வாசிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தாலும் 100% நமக்கு அவர்கள் வந்து நண்பர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரலாம் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. ஏலியன் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். இதில் ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸ் இருக்குது. இதை பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்ப்போம்.